श्रीमान्वेङ्कटनाथार्यः कविताकीर्ते करी वेदान्ताचार्यो मे सन्निदिष्टान् ददातु गुरुपरम्पराये नमः. இதுவரைக்கும் நாலு ஸ்லோகம் இருக்கு. நாலு ஸ்லோகத்தில் நம்ம என்ன சொன்னோம், முதல் ஸ்லோகத்தில் பொதுவாக சித்தார்த்தத்தில் கூட விற்பத்தி வரும் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் குழந்தைகளுக்கு எப்படின்னா இவா வந்து உற்பத்தியை ஒன்று பண்ணுவா ஞானத்தை அப்படின்னு சொன்னோம். மூணாவது ஸ்லோகத்தில் இந்த வந்து சாதாரணமான விஷயத்தில் இருக்கலாம், ஜன்மாந்திர வாசனை இல்லாம் பழைய விஷயத்தில் எப்படி வரும், எல்லாமே அழிஞ்சு போயிடுவேன் அந்த சமயத்தில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டுண்டா. அதுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. நாலாவது ஸ்லோகத்துல என்ன பண்ணா அப்படின்னாக்கா வந்து இது உதாரணம் அத்தியந்த மூடநுட்பம் கேட்கிறான். ஒரு குழந்தை ஒரு சின்ன பையன் மூக்கப்பிராயமா இருக்கான் ஊம மாதிரி, ஒரு பாலப்பிராயமாவே லோகத்துல இருக்கு, இவாளுக்கெல்லாம் எப்படி கேள்வி எல்லாம் வரும்னாக்கா பேச தெரியாத பேசவே முடியாத ஒரு யானை, அதே மாதிரி வந்து கிளி, இன்னும் மிருகங்கள், இவைகளெல்லாம் நாம் எப்படி பேச இது காரியங்கள் பண்றதுக்கு பழக்கப்படுத்துறோம் லோகத்துல பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரியாக அவைகளுக்கே பண்ணச்ச இந்த குழந்தைகளுக்கும் புரியறது மிருகங்களுக்கும் புரியறது அப்படி இருக்க அஞ்சு வயசு பையனுக்கு ஏன் சொல்ல முடியாது, ஏன் அவருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அனாயாசமா முடியுமேன்னு சிந்திச்ச. இப்போ இன்னொரு ஒரு இந்த சித்தமான விஷயத்துல கூட விற்பத்தி வரும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு மார்க்கத்தை காமிக்கிறது சுவாமி தேசிகன். எல்லாம் எம்பெருமானால் சாய்ச்சி விஷயம்தான், ஆனால் மேல மேல யோசிச்சு சாய்ச்சிக்கிறதுனால அபூர்வமான விஷயம் ஆகுது. இப்போ என்ன ஆகுது, ஒரு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான், ஒருத்தர் பேசவே மாட்டே இருக்க பேசவே மாட்டாத ஒருத்த இன்னொருத்தர்கிட்ட சொல்ற இவ்வாறு ஒரு தகப்பன் எந்த ஊர்லயோ இருக்கான், அவனுடைய பொண்ணு இந்த ஊர்ல இருக்கா, அந்த பொண்ணுக்கு இப்ப குழந்தை பிறந்திருக்கு, இந்த குழந்தை பிறந்திருக்குன்றத அவர்கிட்ட போய் நீ சொல்லணும், எப்படி சொல்லணும்ன்றத இவன் ஜாடையா காமிக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, ஜாடையா காமிக்கிறான். எப்படின்னாக்க ஒரு குழந்தைன்னு ஜாட காமிச்சான், ஒரு சின்ன ரெண்டு கையை அப்படி இதுவாக வச்சு காமிச்சான், அது மாதிரி குழந்தை பிறந்தோ அதையும் ஜாடையா காமிக்கிறான். இந்த பேசவே பேச மாட்டாரே மௌனமா அவர் வந்து ஜாடையாக காமிக்கிறார். அதை எத்தனையும் கேட்டுக்கிறான். கேட்டுட்ட உடனே இவன் என்ன பண்றான், இந்த கேட்டு இருக்கானே ஒருத்தன், அதாவது அங்க போய் சொல்ல போறான் ஒருத்தன், அவன் என்ன பண்றான், அவனும் அங்க ஜாடையாக அவர் சொல்றான், அவனும் மௌனம் அல்லது அவன் பேசுறான். ஆனா ஜாடையா சொன்னான்றதுதான் இங்க அர்த்தம் வரப்போகுது. இவர் ஜாடையாகவே ஜாடையான பாவனை செய்யாக காட்டி கண்ணை காமிச்சு இப்படிதான் சொல்லி தருகிறவர். அதை கேட்டு அதெல்லாம் அப்படியே பார்த்துண்டு அதே மாதிரியாக அந்த தகப்பனார்கிட்ட போய் இவன் பேசுறான். எப்படி பேசுறான்னா ஜாடையா தான் பேசுறான், வாயால பேசல. ஜாடையா வந்து சொல்றான், இந்த மாதிரியாக உன்னுடைய பாரியைக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத ஜாடையா காமிக்கிறான். ஜாடையா காமிச்ச உடனே அவன் அதை புரிஞ்சுக்கிறான். இப்ப இந்த முதல்ல சொல்ல சொன்னவன் ஜாடையா சொன்ன ஜாடையா சொல்ல சொன்னவன் ஜாடையாவே சொன்னவன் அது ஜாடைய கேட்டுண்டு ஜாடைய பார்த்து கேட்டுண்டு அது திருப்பி இந்த தகப்பன் கிட்ட சொல்றான். இவன் அதை அவன் புரிஞ்சுட்டான். இப்ப இந்த மூணு பேர் இருக்காயோ, இந்த மூணு பேரினுடைய பிரக்கிரியை இருக்கு இல்லையா, சொல்ல சொன்னவன் கேட்டுண்டு சொன்னவன் அதாவது ஜாடையா சொன்னவன் அதை கேட்டுண்டு புரிஞ்சின்றவன் மூணு பேர். இந்த மூணுத்தையும் இந்த பையன் பார்க்கிறான், மூணுத்தையும் இந்த பையன் பார்க்கிறான், மூணுத்தையும் இந்த பையன் பார்த்துட்டு அவன் என்ன புரிஞ்சுக்கிறான், இப்போ இத மாதிரியாக அவன் ஜாட காமிச்சான், ஜாட காமிச்சதை பார்த்துட்டு கேட்டுட்டு அதை போய் அங்க அவன் சொல்றான், அதை இவன் புரிஞ்சுட்டான். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க குழந்தை பிறந்திருந்துச்சு சரி அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறான். இப்ப இதனால கூட தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னுட்டு சுவாமி தேசியம் கேட்கிறார். அப்ப அவன் இன்னொருத்தன் கேள்வி கேட்கிறான், அதை எப்படி கேட்டு சொல்லுவனி, ஏன் அப்படின்னாக்கா இப்ப இவன் சொன்னது என்ன ஜாட காமிச்சிருக்கான் அவ்வளவுதான், இவன் ஜாட காமிச்சிருக்கு அர்த்தம் இதுதான் எப்படி என்னால புரிஞ்சுக்க முடியும், பாத்துக்கோங்க இவன் ஜாட காமிச்சுட்டான் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்றத காமிக்கிறான், அதுக்கு அதுதான் அர்த்தம் குழந்தைதான் பிறந்திருக்கு அப்படின்னுட்டு இவனுக்கு எவ்வளவு எப்படி இவன் தெரிஞ்சிருந்தான் அப்படின்னுட்டு இப்ப கேள்வி கேட்கிறாவா.
அதுக்கு இவா சொல்றா பதில் சொல்றாரு சுவாமி, அப்படி இல்லை இவன் பார்த்தான், அதை பார்த்துட்டு அங்கே திருப்பி இவன் ஜாடையாக காமிச்சான், அதை அவன் புரிஞ்சுட்டான், இவன் குழந்தைன்னு புரிஞ்சுட்டான். அது எப்படி புரிஞ்சுட்டான்னு, முதல்ல முகபாவனை பாவங்கள் தான், உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தான் நம்ம வச்சு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் ரொம்ப திருச்சின்ற இந்த இளைஞர் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லணும், மூஞ்சி உண்மைனாக்கா ஏதோ இருக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். முகம் வந்து கோரமாக இருந்ததுன்னா கோபம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் இதுவாக வேப்போட பார்த்தாங்க இவருக்கு ஆச்சரியமாக பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். இவைகள்லாம் மனசில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை வெளியில கொண்டு வர்றதுக்கு இல்லையா, அதுதான் முகபாவங்களில் வர்றது. தமிழில் இதை சொல்றார் மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றார். மெய்ப்பாடுன்னு என்ன அர்த்தம், முகத்திலேயோ உடம்புலேயோ வரக்கூடிய விகாரங்கள் தான் நமக்கு உணர்ச்சிகள் எல்லாம் காட்டி கொடுக்கிறது. பார்த்துக்கோங்க, முகத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பாடு வெளிப்படுறவை, நம்ம வெளிப்படுத்துறவை, அவைகள் தான் நமக்கு உணர்ச்சிகள் எல்லாம், இவர் கோபமா இருக்கு, இவர் பெருசின்னு இருக்கு, இவர் சாந்தமா இருக்கு, இவர் தயையோடு இருக்கு, இத்தனை உணர்ச்சிகளும் இதனால தான் தெரியறது. அப்படி தெரியறதுனால நாம் எப்படி கிரகிச்சுக்கணும் அப்படின்னாக்கா, அந்த முகத்தை வச்சுட்டு தான். ஒருத்தர் வந்து அழுதாக்கா முகமே விசாரமா போயிடுறது, ரொம்ப கோபப்பட்டாக்கா இன்னும் விசாரமா போயிடுறது, அதையும் திருச்சின்னு இருந்தா சந்தோஷமா இருக்கு திருமுகத்தை பார்க்கறதுக்கு. இதெல்லாம் காரணம் என்ன, உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடானது முகத்துல தெரிகிறதுனால அதை பார்த்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி அவர் அது பரியந்தம் கஷ்டப்பட்டு இருக்க அந்த தகப்பனானவர் என்னன்னாக்கா, அது எத்தனையோ மனசுல கஷ்டம் இருக்கலாம், அந்த மனசுல கஷ்டம் இருக்க இந்த ஜாட காமிக்கிறான் இல்லையா, இவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுன்றத ஜாடையாவே காமிக்கிறான். அப்ப புரிஞ்சின்றவருக்கு அந்த அந்த கணம் அது பரியந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் முகத்துல ஒரு உற்சாகம் வருது, கண்ணு விரிஞ்சு போறது, வாய் ஆனந்தமா சிரிக்கிறது, மனசுல அப்படியே திருப்தி வருது. அந்த சமயத்துல என்னதான் இவன் சொன்னவன் கொடுக்கூடாதுன்னு தோன்றது. அதன் பிறகு உடனே அவன் என்ன பண்றான் தெரியுமா, போய் சீத்தாமான்னு எவ்வளவு கோலோ மேல மேலேந்து குதிக்கிறோமோ, கிணத்துலையோ நதியிலேயோ குளத்திலேயோ அவ்வளவு கூட ஜலம் மேல போகும், அவ்வளவு கூட சித்து கொடுக்க ஆனந்தம், உடனே சீத்தாமான்னு சொல்லுவா குழந்தை பிறந்த ஒண்ணு ஆனந்தமா. அப்படி சீத்தாமான்னாக அந்த பித்திரு கொடுக்கலாம் ஆனந்தம், இதை அவன் பண்ணுவான். அதன் பிறகு வாக்குத்தை வச்சு கோலம் போடுவா. இதை மாதிரி எத்தனையோ சுபகாரியங்கள்லாம் வரிசையா நடக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் பார்க்கலாம். இந்த பார்க்கிற பையனுக்கு அனைத்தையும் சேர்ந்து ஒரே விஷயம் தெரிவிச்சுது, என்ன, இவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இப்படி இவனுக்கு குழந்தை பிறந்துறதே இவன் ஆனந்தப்படுறான். அதுதான் இவன் ஜாடையாக அவர் சொல்லி கொடுத்த முதல்ல சொன்னவ ஜாடையா காமிச்ச அதை பார்த்துண்டு கேட்டு அதை நேர வந்து இவன் ஜாடையா காமிச்சான். இந்த மூணு பேருடைய பிரவர்த்திய இவன் பார்க்கிறான். இப்படி பார்த்தான்னாக்க இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிருக்குது. என்னென்ன, குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்ததுனால அவனுடைய துக்கம் கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சு, குழந்தை பிறந்ததுனால கவலை பறந்து போயிடுச்சு, கவலை பறந்து போனதுனால இவன் சுபகாரியங்கள்ல பிரவர்த்திக்கிறான். இப்படி பிரவர்த்திச்சான அது அத்தனையும் தெரிஞ்சுட்டு இவனோ இந்த குழந்தை பிறந்ததுன்னு சந்தோஷத்தினாலதான் இவர்கள்லாம் வந்தது அப்படின்னு இவன் தீர்மானத்துக்கு வரலாம். இதுல என்ன தோஷம் இருக்க முடியும், அது வந்து இல்ல பணம் வந்ததுனால இருக்கலாம், பணம் வந்தா யாரும் கோலம் போட மாட்டான், பணம் வந்ததுன்னா யாரும் அவளுக்கு தீர்த்தம் விட மாட்டான், அதே மாதிரி அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ண மாட்டான். நாலு பேருக்கு கல்கண்டு கொடுக்குறான் சித்திட்டு, என்ன எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லணும், சொல்லாமல் எல்லாருக்கும் வந்தவனுக்கே அள்ளி கொடுக்குறான். குழந்தை பிறந்துருச்சுன்னு கேட்டாக்க எவ்வளவு வேணாலும் தானம் பண்ணலாமோ, தானம் பண்ணா அந்த தானத்தை வாங்கிட்டா தோஷம் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த தானங்கள்லாம் வெறும் பணத்தை வாங்கணும் தானம் பண்ணுவானா, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் அவனுக்கு தெரியறது. சரி, இப்ப அப்போ மேல ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ ஒரு பட்சி, சரி இப்ப என்ன பண்ணினா, குழந்தைகள் குழந்தை பிறந்துட்டுன்றதுனால இப்படி பண்ணினானா சொல்றீங்க, இப்ப எப்படி இவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னாக்கா, அந்த குழந்தை பிறந்ததுன்னு அவன் புரிஞ்சுட்டான், அந்த தகப்பன் புரிஞ்சின்ன உடனே இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சானோ இல்லையோ, அந்த காரியத்தை பார்த்து தான் இவனுக்கு ஞானம் வந்தது, அதனால காரியத்தை தான் விற்பத்தி, இதுல விற்பத்தி வரலையே,
சித்தஸ்தூல விஷயங்கள் உற்பத்தி வரல, காரியார்த்தத்தில் தான் உற்பத்தி வந்தது. அப்ப அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறார். அது சுவாமி என்ன பண்றாருனாக்கா அங்கீகரிக்கிறேன். எப்படி அங்கீகரிக்கிறேன்னாக்கா சிந்தது போட்டோம், ஆனால் முதல்ல பிரவர்த்தது சித்தமான விஷயம், வெறும் மூக்கன் ஒரு ஊமை எப்படி மௌனமா இருக்கிறவன் எப்படி பேசினான் அதை கேட்டு அந்த ஜாடையை வச்சு எப்படி அவன் சொல்றான் அதெல்லாம் கிரகிச்சுண்டு அதன் பிறகுதான் அவன் காரியத்துல இறங்குறான். இப்ப சித்தவிற்பத்தி முதல்ல வந்துருச்சோம், அதன் பிறகுதானே காரியத்துல இறங்கினான். அதனால இந்த இடத்துல துவஷமே வராதே. ஏன்னா நீங்க அப்படி சொன்னா கூட சரி, நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க சொல்றது சரியாவே இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒத்துண்டா கூட நாங்க சொல்றதுலதான் முதல்ல நிற்கிறது. முதல்ல சித்த வார்த்தைகள்ல உற்பத்தி வந்துருச்சோம், அதன் பிறகுதான் இதுல காரியார்த்தத்துல வருது. அதனால நாங்க சொல்ற பட்சமானது முதல்ல சித்திச்சு விடுறது. அதனால சித்தார்த்தத்துல உற்பத்தி வரும் அப்படிங்கறத உன்னால அடிக்கவே முடியாது, உன்னால அடிக்கவே முடியாது. இந்த ஸ்லோகத்தினால இதையே சுவாமி தேசிகன் வந்து இங்க அனுகிரகிக்கிற. இப்ப பாருங்க, தஸ்மைக்கு சித்தமர்த்தம் கமபி கதயிதம் சேஷயா சோத்யமானஹ தஸ்மைதம் வக்ஷி தத்தீ சமவிபயதயா சிஷ்வதே தத்வஜோன்யஹ ஆதிஷ்டஹ போதனார்த்தம் யதிஹ விதனுதே தத்ததர்த்தே த்வம் தத்வாக்யா சித்தவேதி பிரயதத இது சேத் அஸ்வநாதேசிகம் தத். அஸ்து அனாதேசிகம் தது, இது சொல்றது இருக்குதே ஆதேசிகமா இல்ல அனாதேசிகம், அதாவது அதனாலதான் விதி பிரவர்த்திச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அதை வச்சுக்காம பொதுவா இந்த சித்தமான அர்த்தத்துல அர்த்தத்தை தெரிஞ்சுண்டாம் அதன்றதுதான் அவன் தோற்றிக்கிறான். அது பரம்பரையா இருந்துட்டு போட்டோம், பரம்பரையா இருந்துட்டு போட்டோம், அதை சாட்சாத்தா நேர வர வேண்டாம் அப்படின்னுட்டு இங்க இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதாவது பாருங்க, தஸ்மைத்துக்கு சித்தம் அர்த்தம் கமபி கதவிதம், கமபி சித்தம் அர்த்தம், அதாவது ஒரு உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி உனக்கு பல பணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்தெந்த வாக்கியங்கள் சித்தமா இருக்குமோ சித்தமா பணம் வந்திருக்கு அவ்வளவுதான். பணம் உனக்கு வருதுன்னு சொல்றது வாங்கிக்கலாம் அப்படின்னா சொல்லல, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, உனக்கு பணம் வந்திருக்கு, இந்த மாதிரி அவ சொல்றான். யாரோ ஒருவன் பொருட்டு சித்தம் அர்த்தம் கமதி கதையுதம், கமதி சித்தம் அர்த்தம், ஏதோ ஒரு சித்தமான ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அது எந்த விஷயமானாலும் இருக்கலாம். உதாரணம் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, புத்திர ஸ்டே ஜாதே, உனக்கு புத்திரனானவன் ஜாதக ரொம்ப உண்டாயிட்டான், குழந்தை பிறந்திருக்கு, அவன் குழந்தை பிறந்திருச்சு உனக்கு அப்படின்னு தான் சொல்றான். இது வந்து சித்தார்த்தம், சித்தார்த்தம் தான், போய் குழந்தை கத்துக்கோ அப்படின்னு சொல்லல, அல்லது குழந்தை பிறந்திருச்சோ நீ போய் யாகம் பண்ணு புத்தகாமேஷ்டி ஜாத்தியஷ்டி பண்ணு அப்படின்னு சொல்லல. பொதுவா என்ன சொல்லிச்சு இந்த வாக்கியம், உனக்கு குழந்தை புத்திரன் பிறந்திருக்கிறான், உனக்கு புத்திரன் பிறந்திருக்கிறான் ஒரு சித்தமான ஒரு விஷயம், அதை ஒருத்தருக்கு சொல்ல போகணும், சொல்லணும். சொல்றவன் யாரு அப்படின்னாக்க ஒரு மௌனியா இருக்கான், மௌனத்தையே அனுப்பிக்கிறவன். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், எங்கேயோ ஒரு இடத்துல தகப்பன் இருக்கான், இந்த இடத்துல எஜமானன் பண்றாக்க மௌனமா பிரவர்த்திக்கிறான். அப்போ எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கட்ட, இங்க மௌனமா இருக்கிறவன் என்ன பண்றான், மௌனியை கத்துட்டு புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்றான். ஒரு மௌனி மௌன அர்த்தம் அனுப்பிக்கிறவன், உனக்கு புள்ள பிறந்துட்டான் அப்படிங்கிறத இவனுக்கு போய் சொல்லு, தேவதத்தனுக்கு போய் சொல்லு அப்படின்னு சேஷ்டையா தான் சொல்றான். தன் பக்கத்துல இருக்கிற சிஷ்யனையோ அல்லது ஒரு சேவகனையோ அதையா போட்டு இந்த மாதிரி வந்து சேஷ்டையா காமிச்சான், அங்க போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சேஷ்டையா தான் அவன் சொல்றான். அவன் இப்படி சேஷ்டையா சொன்னாக்க அவன் என்ன பண்ணான், அந்த அந்த நேரா போறான் தேவதத்தன் கிட்ட போறான், தேவதத்தன் சொல்லுன்னா தேவதத்தன் போறான். அதே மாதிரி அவன் பண்றான், அதே மாதிரியே மௌனமாக சேஷ்டையே காமிக்கிறான். அந்த சமயத்துல இந்த எஜமானன் சொல்லச்சேவும் பார்த்துட்டு இருந்தவன்,
இந்த சேவகன் அங்க போய் சொல்ற சேவம் பார்க்கிறவன், அதை அவன் புரிஞ்சுந்தானே அதையும் பார்க்கிறவன் ஒரு பாலகன். அவன் என்ன பண்றான், மூகன் மாதிரி அவனும் வந்து உமை மாதிரி இருக்கான். உமை மாதிரி இருக்கிற அவன் முகபத்து சேஷ்டா விசேஷஜகம், இவனுக்கு சேஷ்டை இவனுக்கு புரியுது. எனக்கு ஒரு சேஷ்டையானது இந்த மாதிரி சேஷ்டை என்ன குழந்தைகளுக்குலாம் என்ன பண்றோம்னா, முதல் நம்ம கையை காமிச்சுதான் சொல்றோம் இது தலை அப்படின்னு காமிச்சா அது தலைன்னு தெரியுது, இது பாப்பா அப்படின்னு நம்ம காமிக்கிறோம் குழந்தைகிட்ட. அதை இத்தனோட போய் கையை காமிச்சு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லச்ச அந்த குழந்தைக்கு மனசுல பதியுறது ஜாடை எல்லாம், இப்படி எப்படி ஜாடை பண்ணாச்சா இப்படி எப்படி அர்த்தம் அப்படின்லாம் புரியுறது. அதனால அவனுக்கு அது புரியுறது அவனுக்கு. அவன் அவன் என்ன பண்றான், இந்த மாதிரி சொன்னவனு சொன்னவனோ அதுக்கு அர்த்தம் என்னென்ன, இவன் இந்த தேவதத்தனானவன் குழந்தை தத்துவம் அதை இந்த எஜமானன் சொல்லி அனுப்புறான் தன் சேவகன்கிட்ட, அதை ஜாடையா சொல்றான். இந்த சேவகனும் அது மாதிரி ஜாடையா போய் சொல்றான், அதை கேட்டுட்டு அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்றத இவன் புரிஞ்சுட்டான். இப்போ அந்த மாதிரி புரிஞ்சுட்டாக்க இது இந்த இந்த இத ஒரு வாக்கியமா கொண்டு வரான். இந்த எஜமானன் தன்னுடைய சேவகன் கிட்ட, அந்த தகப்பன் கிட்ட போய், தேவதத்தனான தகப்பன் கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்குன்னு ஜாடையா சொல்ல சொல்றான். அதை ஜாடையா இவன் புரிஞ்சது சொல்றான் அப்படின்ட்டு இந்த வாக்கியத்தை இவன் முடிக்கிறான். யாரு இந்த குழந்தை கேட்டு இருக்கிற பாலகனுக்கு இந்த மாதிரி ஞானம் வருது. இந்த பாலகனுக்கு ஞானம் வருது. இந்த மாதிரி எப்படி வருதுனால என்ன எழுது அப்படின்னாக்கா, இவனுக்கு இதுவும் சித்தார்த்தத்துல விற்பத்தி வருது. சித்தார்த்தத்துல விற்பத்தி வர்றதுனால இதுக்கு ஞானத்தை அவன் புரிஞ்சுக்கிறான். இதுல என்ன தோஷம் இருக்கு, அதனால இதுவும் ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிக்கிறது. அது எப்படி இருக்குனாக்க, முதல்ல சொல்றவனுடைய ஜாடை, அதே மாதிரி அந்த சிஷ்யனும் சேவகனும் அவன் ஜாடையா சொல்றது, அதே மாதிரி இவன் கேட்டு இருக்கானே யாரு இந்த சிஷ்யன் கேட்டு இருக்கான் இல்லையா, இன்னொருத்தன் பாலகன் இவன், இப்படி நாலு பேர் இப்ப இங்க இருக்கா. ஒரு தகப்பன் அவனுக்கு சொல்ல சொல்றதுக்கு ஒருத்தர வந்த தேவதத்தன் தகப்பன், அவனுக்கு சொல்றதுக்கு ஒருத்தர வந்த சேவகன், சொல்லி அமைச்ச எஜமானன், இப்ப அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற ஒரு பாலகன், இந்த நாலு பேர் சம விஷயத்தையா ஒரே அர்த்தமா தான் அவ அர்த்தம் நினைக்கிறா. இதுதான் அந்த ஜாடையினாலேயே தெரிஞ்சுக்கிறவா, நமக்கு காது கேட்காதவா, ஊமையா இருக்கிறவா, இவன் எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, எப்படி ஜாட காமிக்கிறாளோ அதுக்கு அனுகுணமா அர்த்தம் புரிஞ்சுக்கிறா. இப்ப இதுவும் சித்தமான விஷயம் தானே, இதுலயும் ஞானம் வருதா இல்லையா உற்பத்தி, இது சமமா இருக்குன்னு அதுல வர சுவாரஸ்யம், சம விஷயத்தையா அப்படிங்கிறது சுவாமி. சமமா இருக்கு, முதல்ல சொல்றவன் அதை கேட்டு போய் அங்க திருப்பி சொல்றவன் ஜாட காமிக்கிறவன், அதை புரிஞ்சின்றவன் ஒரு சின்ன பையன், இந்த பையன் நாலு பேரும் ஒரே விஷயமா தானே வச்சுக்கிறா. அதனால சித்தார்த்தத்துல கூட விற்பத்தியானது இங்க வந்துடும் அப்படின்ட்டு இங்க அர்த்தமாகுது. அதுக்கப்புறம் இதுல வந்து இது வந்து எல்லாருக்கும் சமாதமான இருக்கு. அப்போ அதனால நீ காரியத்துலதான் விற்பத்தி அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, அதுவும் வருது. கூட அவன் கேட்கிறான் திருப்பி, இவன் வந்து எப்படி நிச்சயம் பண்றான், நிர்ணயம் பண்றான், நிர்ணயம் எப்படி பண்ண முடியும், அதாவது இந்த எஜமானன் சொன்னது அதை ஜாட காமிச்சது, அதை புரிஞ்சு நீ இவன் திருப்பி காமிக்கிறது, அதை அவன் புரிஞ்சுன்றது, இவன் நிர்ணயம் பண்றான்னு சொல்றது எப்படி வர முடியும். யுத்தமான வஸ்துனாக்க எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம், அமைஞ்சோ குழந்தை தந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணலாம், அல்லது உனக்கு பணம் வந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணலாம், உனக்கு வீடு கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம், உங்க தொடர்புனா வரேன்னு சொல்லலாம், உன்னுடைய கிரகிணியை வந்துக்கலான்னு சொல்லலாம், உன் குழந்தைகள்லாம் வந்து உன்னை பார்க்க வரான்னு சொல்லலாம். எத்தனை இருக்கு, சித்தமானதுன்றது ஒண்ணுதான் இல்லையே, அப்படி இருக்கிறதே இவனுக்கு எப்படி நிர்ணயம் வந்தது, இதுதான் என்ன சொல்றான், நிர்ணயம் எப்படி பண்ண முடியும், அதை பண்ண முடியாதே அப்படின்னு கேட்டிருந்தாக்க அதுக்கு சமாதானம் சொல்ற, இதுதான் ரொம்ப அழகான சமாதானம். யக எதர்த்தவாதிஷ்டா சதத்குருதே லோக விவகாரம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னாக்க உடனே அந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தான் நீ பண்ணுவேன். இதான் எதை நாம சொல்லி கொடுக்கிறோமோ சொல்றோமோ அதுக்கு அனுகுணமாக தான் பிரவர்த்தி எல்லாருக்குமே இருக்கும், புரிஞ்சுக்கோங்க.
ஏதோ எந்த விஷயத்தை நாம் லோகத்தில் சொல்லி சொல்றோமோ அந்த விஷயத்துல தான் பிரவிற்த்தியும் இருக்கும். இது லோகத்துல சுத்தமான ஒரு வந்து யாகம் பண்ணு, சொர்க்கம் பண்ணு, சுகம் போகலாம் அப்படிங்கிறார். உடனே சொர்க்கம்னா எப்படிப்பட்டது என்றான், இங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அந்த அதனால கஷ்டமே இருக்காது, அதனால சொர்க்கம் நீ போயிடலாம், அதனால யாகம் பண்ணு அப்படின்னு சொன்னாக்க, இவன் அந்த யாகத்து பேர்ல அவன் பொறுத்துக்கிறானா இல்லையோ. அது மாதிரி லோகத்துல வந்து நீ இதை மாதிரி காரியம் பண்ணினேன்னாக்க, அதுக்கு உதாரணம் சாஸ்திர தேவிகேந்திர கிரந்தத்துல பார்த்தார் என்று சொல்ற ஒருத்தன் சொல்றான், நதியினுடைய தீரத்துல கரையில அஞ்சு பழம் இருக்கு, அதை கேட்டு ஒருத்தன் ஓடுறான், பின்னாடியே அர்த்தம் புரிஞ்சுல அவன் ஓடுறான், பார்த்தான்னாக்க இப்ப இந்த அஞ்சு பழம் இருக்குன்னா அங்க போய் நிறைய பழத்தை சொன்னான், இப்ப என்ன ஆச்சு, இவன் ஜாடையா தான் காமிச்சான் அஞ்சு பழம் இருக்குன்னுட்டு, அந்த ஜாடையோட அவன் ஓடுறான், இவன் பின்னாடியே ஒண்ணான், பார்த்தானா இந்த அஞ்சு பழம் இருக்கு அதை எடுத்துன்னு வரான், இப்ப இவன் ஜாடையா காமிச்சுட்டு அதுக்கு அனுகுணமாக அதை கிரகிக்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் பொருத்தானோ இல்லையோ. அந்த மாதிரி இங்கேயும் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஜாடையா அவன் காமிச்சான், உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு அனுகுணமான காரியங்கள்லாம் அவன் அனுசரிக்கிறான். அதை பார்த்தான்னாக்க இவனுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது, நிர்ணயம் பண்றான் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டான், குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னதுனாலதான் இவனுக்கு ஞானம் உண்டாகிறது. இந்த அந்த ஞானம் உண்டானவனு அது காரியங்கள்லாம் அவன் பொறுத்து சொல்றான். அதனால ரெண்டுத்துக்கும் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறான், இவன் சொன்ன விஷயத்துக்கும் அவன் புரிஞ்சின்ற விஷயத்துக்கும் இவன் பண்ற காரியத்துக்கும் மூணுத்துக்கும் சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தான்னாக்க உனக்கு ஞானம் வந்துடுறது. இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா குழந்தை பிறந்ததை பத்தி தான் சொன்னான், அதனாலதான் இந்த மாதிரி பிரவர்த்திகள்லாம் அவன் பிரவர்த்திக்க வியாபரிக்கிறான் அப்படின்னு வந்துடுறது. அதை சொல்ற வாக்கியனே அந்த வாசினாபுரம் கதன் நிச்சது நிச்சுனது எப்படி நிர்ணயம் பண்றான் அப்படின்னாக்கா அடுத்து சொல்ற எவன் எதுக்கோசரம் சொல்லப்பட்டானோ எந்த வகையும் சொல்லப்பட்டதோ எவன் இடத்தில் அவன் அதுக்கு அனுகூலமாக காரியம் பண்றான், இது லோக சித்தமானது. இது அதனால அந்த யோகிதா விசார் அவன் அவன் என்னென்ன காரியம் பண்றானோ அதுக்கு அனுகூலமாக தான் நாம் வந்து கிரகிப்போம். இது லோகத்தில் நம்ம அப்படிதான் நம்ம தெரிஞ்சுருக்கோம், லோகத்தில் அது மாதிரி தான் கிரகிக்கிறோம் நாமும், அந்த லோக கிரகணத்துக்கு அனுகுணமாக தான் இங்கேயும் வருது. இதனால விசேகார்த்தம் சித்திச்சுறது அவனுக்கு. என்ன புத்திர ஜென்ம வாக்கியம் கேட்கிறான், புத்திர ஜென்ம வாக்கிய சிரவணானந்தர் என்ன பண்றான் தேவதத்தன் அப்படின்னு ஜாதகர்மா பண்றான், அதை பண்றான் இது பண்றான் ரத்தியம் அவன் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பார்க்க பார்க்க இந்த கேட்டு இருக்கிற சிறு பையன் பாலகன் அவனுக்கு எல்லா ஜானமும் மனசுல வருது, இவன் சொன்ன விஷயம் என்ன எல்லாத்தையும் கிரகிச்சு விடுறான். அதனால கீழெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல அவன் திருப்பி கேட்கிறான், சரி புத்திர ஜென்மான்றதே அவன் புரிஞ்சுட்டான் சரி, ஆனா அவன் சொல்லி கொடுத்தானு ஒருத்தன் ஜாடை மாறி ஜாடையா காமிச்சான், ஜாடையா புரிஞ்சுட்டான், திருப்பி இதையே அவன் பண்றானே, அந்த பண்ணச்சு காரிய உற்பத்தி தான் வருது அப்படின்னா, ஆனா வசதாக காரிய உற்பத்தியே இல்லை. நீ என்ன சொன்ன, எல்லா சப்தங்களும் காரிய சப்தங்களா இருந்தாதான் வரும்னு சொன்னேன், நாங்க காரிய சப்தமே இங்க சொல்லவே இல்லை, நாங்க சொன்னது எதை சொன்னோம் அப்படின்னாக்கா ஜாடையினாலதான் இங்க சொல்றோம், பாவங்களை காமிச்சு உணர்ச்சிகளை காமிச்சு அதன் மாதிரிதான் நாங்க சொல்ல சொல்றோம். அப்படி சொல்லச்சு கண்ணால நம்ம நாட்டு சாஸ்திரங்கள்லாம் பாக்குறோம் இல்லையோ, இந்த நாட்டிய சாஸ்திரங்கள்லாம் பார்க்கச்சு யார் நாட்டியம் ஆடுறாளோ அவளுடைய கண்கள்ல பாவங்கள்லாம் இருக்கு, அந்த பாவத்தை பார்த்தாலே நமக்கு அர்த்தம் வந்துடுறதோ இல்லையோ. நவரசத்தை காமிக்கிறாள் கண்ணனுக்கே, அது சாந்தி எப்படி இருக்கும், ஆஸ்தியம் எப்படி இருக்கும், தீபத்தம் எப்படி இருக்கும்னு கண்ணாலேயே நாம தெரிஞ்சுக்கிறோமே. இப்ப இந்த பாவனைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஜாடகம் தானே, இவர்கள்லாம் சித்தமானது தானே, அதுல இருந்து அவன் பிரவர்த்திக்கிறான் அது மாத்திரமே அனாதேசிகமா இருக்கட்டும். ஆதேசம்னா உத்தரவு, இப்படி பண்ணு ஏவல் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் அது எதுல இருந்து வருது அப்படின்னா வாக்கியத்தினால வரும், இங்க வாக்கியத்தினால வரல. எப்படி வந்ததுன்னாக்க சாதாரணமான ஜாடையினாலதான் வந்தது, அதனால இது தோஷமே வராது. இது அனாதேசிகமா தான் இருக்கு, ஆதேசிகமா இல்லை. ஆதேசிகம்னு என்ன அர்த்தம், இது கட்டளை இடுறது, கட்டளை இட்டு சொன்னாக்க அதுல அவன் பிரவர்த்திக்கிறான், வாக்கியம் கட்டளை இட்டு சொன்னாக்கா பிரவர்த்திக்கிறான்.
இது ஒரு கட்டளை இல்லை, வெறும் ஜாடை. ஜாடையினாலேயே அவன் தெரிவிக்கிறான், ஜாடையினால தெரிவிக்கிறதுனாலே அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சிருந்தான்னாக்க அவனுக்கு எல்லா அர்த்தமும் தெரிஞ்சிருக்கு, அதுலேருந்துதான் அவன் பிரவர்த்திக்கிறான். இது ஆதேசிகம் இல்லை, கட்டளை இல்லை, சாதாரண ஜாடை. அதே பாவனை, அந்த பாவத்தை கண்ணுனாலையும் கைகளாலையும் காமிக்கிறத வச்சுண்டு அதை யோசித்து அவன் தெரிஞ்சுண்டு அதன் பிறகு அவன் பிரவர்த்திக்கிறான். ஆகவே இந்த இடத்துல ஜாடையினாலேயே தெரிஞ்சுக்கிச்சு, வாக்கியத்தினால சொன்னா ஏன் வராது புரிஞ்சுக்கோங்க. ஜாடை நம்ம வந்து பாவத்தை கையாலையோ இது பண்ணியோ ஜாடை பண்ணி ஜாடை பண்ணி நம்ம தெரிவிக்கிறோம் விஷயத்தை, அதுலயே அர்த்தமாயிடும் அப்படின்னு சொன்னாக்க புத்தஸ்தே ஜாதக அப்படின்னு வாக்கியத்தினாலையும் சொல்றான். வாச்சா வாயால் சொல்றான் பிரச்சனை, அதை சொல்லிச்சே அவனுக்கு ஏன் அர்த்தம் வராது. அப்ப கூட சித்தார்த்தத்துல உற்பத்தி வந்துருமே, அது வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கிரமமும் இருக்கு. இப்படி ஒவ்வொரு வந்து இது அழகான ஒரு உதாரணத்தை காமிச்சு காரணம் சொல்ற. அவன் கேட்டானு இப்போ அவன் காரியத்துல இறங்குறானே, ஜாதகஷ்டி பண்றேன்றான், ஜாதகர்மா பண்றான், அது பண்றான், இது பண்றான். அப்ப காரியத்துல தான் இறங்கினான், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா வாஸ்தவம் தான். அது எப்படி இறங்கினான், முதல்ல இவன் ஜாடையா சொல்லிவிட்டான், சொன்ன உடனே தன் புத்தியினாலதான் இறங்கினான், சோபுத்தியா, அதனாலதான் அனாதேசிகன் சாய்ச்சர் தேசிகன் சோபுத்தியா குமாரர்கள் சாய்க்கிறார் தேசிகன் தேசிகனுடைய திருக்குமாரர். அதாவது தன்னுடைய புத்தியினால அந்த ஜாதக ஜாதகர்மாதி எல்லாம் பண்ண இறங்கினான்னு ஒத்த வந்து இது பண்ணினதுனால இல்லை, ஆதேசம் பண்ணதுனால இல்லை, ஆதேசம் பண்ணதுனால இல்லைன்றதுனால இது தோஷம் கிடையாது. சோ புத்தியினாலதான் அவனுக்கு உண்டாகிறது. என்ன ஆத்தை அலங்கரிக்கிறான், கோலம் போடுறான், பந்துக்கள் எல்லாம் கூப்பிடுறான், அவனுக்கெல்லாம் மதுரை பதார்த்தம் கொடுக்குறான், அதாவது கல்கண்டு இது மாதிரிலாம் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறான். அவன் அந்த மாதிரி கடைசியில ஜாதகம் மாதிரி பண்றான், கோதானம் பண்றான், என்ன வேணாலும் தானம் பண்ணலாம்னு சொல்றக்கு. ஸ்ரீ ராமன் அவதரிச்சப்போ அத்தனை தானங்கள் பண்ணேறான் தசரத சக்கரவர்த்தி, அதனால சக்கரவர்த்தியவன் அவதரிச்சிருக்கு. அந்த மாதிரி பண்றான் இவன். இவங்கெல்லாம் பார்த்தாக்கா இவனுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுறது. இவைகள்லாம் தன்னுடைய புத்தியினால பண்ணானே தவிர்த்து ஒத்த கட்டளை இடவே இல்லை. கட்டளை இட்டாதான் நீ கேட்கறது வரும். அது அதனால இந்த இடத்துல நாங்க சொல்றது எப்படின்னாக்கா சித்தமான வஸ்துவையும் அர்த்தம் வரும் தான் சொல்றோம். அது ஜாடையினால கூட வந்துடும். தஸ்மீச்சு சித்தமர்த்தம் தமபி கதையிடும் சேஷ்டையா சோத்தியமானா. சேஷ்டை சேஷ்டைன்னு என்ன அர்த்தம், கை கால அசுத்தி, கண்ணால காமிக்கிறது, கையால அசைக்கிறது, இப்படி எல்லாம் சேஷ்டை பண்ணி தெரிவிக்கிறான். உன்ன அதை கேட்டுன்னு போறான் சேவகன். தஸ்மைதம் வக்தி, அந்த தேவதத்தன் தகப்பன் கதையை சொல்றான். நான் வந்து உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்றது எப்படி சொன்னான், அதை வந்து ஜாடையினாலேயே சொல்றான், அல்லது வாக்கா வாக்காலும் சொல்றான், எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அப்படி சொல்லச்சு முதல்ல அவன் எப்படி புரிஞ்சிருந்தான், சேஷ்டை தான், ஜாடையினாலதான். அதன் பிறகு இவன் வாக்காலும் சொல்லலாம் அல்லது ஜாடையினாலும் சொல்லுவோம். சொன்னாக்க அவனுக்கு ஞானம் எப்படி வருதுன்னாக்க முதல்ல சொன்னவன் இதை கேட்டுன்னு அங்கே போய் சொல்றவன், அதை கேட்டுக்கிற தேவதத்தனான தகப்பன், அதுக்கு அதை புரிஞ்சுக்கிற ஒரு பாலகன். இவாளுக்கெல்லாம் சத்தி சம விஷயத்தையா சிக்ஷதே தத்வதே அன்யா. அந்யா ஒரு பாலகன் அவன் என்ன பண்றான்னாக்க அதை அத்தனையும் தெரிஞ்சுக்கிறான். மாதிரியாக இந்த இந்த வாக்கியத்துக்கு இந்த ஜாடைக்கு இது அர்த்தம், இது ரெண்டுத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிடுறான். சேஷ்டையினால சொன்னது வாச்சா சொன்னது அல்லது அவன் சேஷ்டையினால காமிச்சு கொடுத்தது திருப்பி சேஷ்டையினாலேயும் இவன் சொல்றது அதை புரிஞ்சுக்கிறது, அதனால தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம நீ வந்து என்ன சொன்ன, அவன் இப்படி சொல்றானே ஆனா இதான் நிர்ணயம் எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டா, ஆதிஷ்டா போதனார்த்தம் எதிகிதே, எது இக இந்த இடத்துல அந்த முதல்ல எஜமானன் தன் தேவகனுக்கு எது இக எது விதனதே எதை சொன்னானோ எதுக்கு போதனார்த்தம், எதை போதிக்கணும், குழந்தை பிறந்திருக்குன்றதை சொல்லணும், அதை போதிக்கணும், அதை தெரிவிக்கணும், உனக்கு அவனை உணவு செய்யணும், அதுக்கோசரம் தான் அவன் பிரவர்த்திச்சான். அப்போ அதனால ஆதிஷ்ட ஆதிஷ்டான கட்டளை இடப்பட்டவன் இந்த மாதிரி போய் இதை சொல்லுன்னு ஜாடையினாலும் சொல்லப்பட்டவன் அதை போய் இங்க வந்து சொல்றான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னாக்கா, தத்ததர்த்தம் நீ யுக்தம் சித்தவேதி தத்வாக்கியா சொல்றது, அவன் சொன்ன வாக்கியத்தினால உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன வாக்கியத்தினாலேயோ அல்லது சேஷ்டையினாலேயோ இவன் என்ன பண்றான், சித்தவேதி
சித்தவெளினாக்க சித்தார்த்தத்தை தெரிஞ்சின்றவன், உனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற சித்த வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சின்றவன் அந்த தேவதத்தனால் தகப்பன். அவனுக்கு அதுக்கேத்த மாதிரி காரியங்கள்ல பண்ணணும்னுட்டு புத்தி உண்டாகிறது. புத்தி உண்டாகி அவன் அத்தனையும் பண்றான் பிரயத்தத்தை, அதுல அவன் தோற்றிக்கிறான், அதுல எத்தனை முயற்சி பண்றான், அது அத்தனையும் கேட்டு இருக்கானோ. அப்ப கேட்டு இருக்கானே, அது கேட்டு இருக்கிறதுனாலயே இவனுக்கு நிச்சயம் வந்துடுறது. இவன் சொன்னது அத்தனையுமே யார் இந்த எஜமானன் சொன்னது சேஷ பண்ணினதோ சேவகன் போய் சொன்னதோ அதுக்கப்புறம் நான் அர்த்தம் புரிஞ்சு அவன் காரியங்களை பிரவர்த்திச்சதோ எல்லாத்தையும் பார்த்தாக்கா இதை வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு அவன் சொல்ற கான்செப்டமா தெரிஞ்சுக்கிறான். ஆனால் அதுல இருந்து அவன் காரியார்த்தம் தானே இது அப்படின்னு, இது கட்டளையினால வரல, இந்த சித்தமான விஷயத்தை தெரிஞ்சின்றன அர்த்தம் தெரிஞ்சின்றன என்ன பண்றான் அப்படின்னாக்கா தன்னுடைய புத்தியினால இவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்றதுனால அனாதேசிகமாக இருக்கு. ஆதேசிகம் இல்லை, அஸ்து அனாதேசிகம் தபிழி. ஆதேசிகம்னாக்க கட்டளையிடுறது, ஆதேசம் என்ன கட்டளையிடுறது, அது இல்லை, அவ்வளவுதான் இங்கு சொல்லப்படுறது. அதனால எப்படியும் ஒரு பிரயோகம் உண்டு, சித்தார்த்தத்துல பிரயோகம் உண்டு, அதை சொல்றதுக்கு வந்தது. கஸ்மை பாருங்கோ, கஸ்மை சித்தமர்த்தம் கமபி கதையிதும் சேஷ்டையா சோத்தியமான தஸ்மைதம் வட்டி தத்தி சம விஷயதையா சிக்ஷதே தத்வசோன்யா ஆதிஸ்தோ போதனார்த்தம் எதிக விதனுதே சத்ததர்த்தம் யுக்தம் தத்வாக்கியா சித்தவேதி பிரயத்ததை இது சே தத்வநாதேசிகம் தத். கவிராட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.